வேர்ல்டு கப் அணியில் நடக்க போகுது இரண்டு மாற்றங்கள். ஒன்று பார்த்தீங்கன்னா இஷான் கிஷனோட இன்கன்சிஸ்டன்சி, அதுக்கப்புறம் ஷர்துல் தாக்கூரோட தொடர் சொதப்பல். இதை தான் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக்கை தட்டி விட்டு வந்துருங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் 8 வரைக்கும் எங்களுக்கு பேட்டிங் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஷர்துல் தாக்கூரை வந்து டீம் இந்தியாவில் எடுத்திருந்தாங்க. ஆனால் ஷர்துல் தாக்கூர் அதை பண்ணாரான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக பண்ணலை. காரணம் என்னென்னா அவருக்கு 2-3 மேட்ச் வாய்ப்பு கிடச்சிச்சு. அந்த பங்களாதேஷ் மேட்ச் கூட வாய்ப்பு கிடச்சிச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் அவரெல்லாம் ஃபினிஷ் பண்ணி கொடுக்க முடியல. அங்கேயே ஒரு ரேர் ஃபெயிலியரை நம்ம ஷர்துல் தாக்கூர் சந்தித்தார். அப்போது அப்போது ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரன்ஸ் கொடுக்குறாரு. இந்த ஆஸ்திரேலியா சீரீஸில் ஃபீல்டிங் ரொம்ப மோசமாக பண்ணுறாரு ஷர்துல் தாக்கூர். அது மட்டும் இல்லாமல் கேச்சஸை நிறைய விடுறாரு. இதெல்லாம் கருத்தில் கொண்டு ஷர்துல் தாக்கூருக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பிளேயிங் லெவனில் ஆடுறதுக்கு. காரணம்னு பார்த்தீங்கன்னா ஷமி வந்து அற்புதமாக 5 விக்கெட் ஹால்லாம் எடுத்துட்டாரு. ஃபீல்டிங்கும் நல்லா நிற்கிறாரு. அவராலையும் ஒரு 20 ரன் பேட்டிங்கில் ஆடி கொடுக்க முடியும் பால்ஸ் இருந்துச்சுன்னா. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஷர்துல் தாக்கூருக்கு பதிலாட்டு முகமது ஷமி தான் லெவனில் ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கத்தில் ரவி அஸ்வின் வேற லெவலாக போட்டுட்டு வர்றாரு. அதனால் அவருக்கும் வாய்ப்பு கிடைக்குங்கிறாங்க. அதனால் ஷர்துல் தாக்கூருக்கு வேர்ல்டு கப்பில் பிளேயிங் லெவனுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டம்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு காரணம் அவரோட புவர் ஃபார்ம் தான். அவருக்கு கிடைச்ச வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்தியிருந்தார்னா இப்போ அவர் டீமில் இருந்திருக்கலாம். இதே போல தான் இஷான் கிஷனும். பாகிஸ்தான் மேட்ச்சுக்கு அப்புறம் இஷான் கிஷன்கிட்ட பெரிய அளவில் பார்த்திங்கன்னா ரன்ஸ் எதுவுமே வரல. அதனால் இஷான் கிஷனுக்கு பதிலாட்டு ஸ்ரேயசேர் இறங்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் நடக்க போகக்கூடிய 3வது ஓடிஐ மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா இஷான் கிஷன் தான் ரோஹித் சர்மாவோட ஓப்பனிங் இறங்க போகிறாருன்னு சொல்கிறாங்க. இதனால் இஷான் கிஷன் வேர்ல்டு கப்புக்கு பேக்கப் ஓப்பனராக தான் செயல்படுவாருங்கிறதையும் பேக்கப் விக்கெட் கீப்பராகட்டும் செயல்படுவார்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் இஷான் கிஷனுக்கும் பிளேயிங் லோனில் விளையாட கிடைச்ச வாய்ப்பை அவர் தவற விட்டுட்டார். இஷான் கிஷன், ஷர்துல் தாக்கூர் இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே வேர்ல்டு கப்பில் பிளேயிங் லோனில் வாய்ப்பு கிடைக்கன்னு சொல்கிறாங்க.